ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நிலா அண்ட் யூஎஸ்ஏ சேனலில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா வேலண்டைன்ஸ் டே ஸ்பெஷல் வீடியோ தான். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வந்து கல்யாணம் ஆன புதுசில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒத்துமையாக ரொம்ப லவ்விங்காக இருப்பாங்க. பட் கொஞ்சம் வருஷங்கள் போக 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 குழந்தைகள், வேலை, குடும்பம்னு வர ஆரம்பித்தோன்னே அந்த லவ் கொஞ்சம் கம்மியாகிற மாதிரி தோண ஆரம்பிச்சிடும். சில பேருக்கு வந்து நம்ம ஹஸ்பண்ட் உண்மையாகவே நம்மளை லவ் பண்ணுறாரா இல்லையா, எப்போ பார்த்தாலும் இந்த கம்ப்யூட்டர் கட்டிக்கிட்டே அழுகிறாரு, வேலை வேலைன்னு சுற்றிட்டு இருக்காரு, நம்ம மேலே அவருக்கு பாசம் இருக்கா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு நிறைய வைஃப்ஸ் கன்ஃபியூஸ் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு சின்னதாக 5 டெஸ்ட்டு நான் சொல்ல போகிறேங்க. இந்த 5 டெஸ்ட்டு உங்கள் லைஃப்பில் அப்ளை பண்ணி பாருங்கள். இதெல்லாம் வந்து எஸ் அப்படின்னு டிக்கு வந்துருச்சுன்னா கண்டிப்பா உங்க ஹஸ்பண்ட் உங்களை லவ் பண்றாரு அப்படின்னு அர்த்தம். சோ அந்த வீடியோ தான் இன்னைக்கு. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் டெஸ்ட், நீங்க வந்து ஒரு பர்த்டே பார்ட்டிக்கு போறீங்க. உங்க ஹஸ்பண்ட் சைடு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, உங்க சைடு ரிலேட்டிவ்ஸ் இருக்காங்க, எல்லாருமே அங்கங்க உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க. அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு உங்க ஹஸ்பண்ட் உங்களை தேடி வந்து காயத்ரி நீ இங்கே தான் இருக்கியா, ஓகேவா நம்ம சாப்பிட போகலாம் அப்படின்னு கூப்பிட்டாருன்னா அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஏன்னா எவ்வளோ பேர் இருந்தாலும் உங்களை தான் அவர் தேட ஆரம்பிக்கிறாரு. ஸோ உங்களை தேடி அவர் எங்கே இருந்தாலும் சுற்றி வந்துடுறாரு. ஸோ கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை அப்போ லவ் பண்ணுறாரு. என்னடா இதெல்லாம் ஒரு சின்ன விஷயம், இதனால என்ன இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்களா? இன்னொரு டெஸ்ட் நான் சொல்லட்டுமா? உங்கள் ஃபோன் வந்து சார்ஜ் டவுன் ஆகிடுச்சு. அப்போ வந்து உங்கள் ஃபோனை ஆட்டோமேட்டிக்காக அவரே எடுத்து சார்ஜ் போட்டு வச்சுருக்காரு, நீங்கள் கவனிக்கலை. ஸோ அதனால் அவர் வந்து ஒரு தடவையாவது இது மாதிரி பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பாக உங்களை லவ் பண்ணுறாருன்னு அர்த்தங்க. ஏன்னா நம்மளை தாண்டி நம்ம ஒய்ஃபுக்கு நம்ம யோசிச்சுருக்காங்க. அதனால தான் உங்கள் ஃபோன் சார்ஜ் போகக்கூடாது, ஸ்விட்ச் ஆஃப் ஆகக்கூடாதுன்ற அக்கறையில் அவர் சார்ஜ் போட்டிருக்காரு. இதெல்லாம் வந்து ரொம்ப சின்ன விஷயங்களாக உங்களுக்கு தோணலாம். நம்ம சினிமாவில் பார்க்கும்போது காமிப்பாங்களே, ஒரு ஒய்ஃப் தூங்கிட்டு இருப்பாங்க, ஹஸ்பண்ட் வந்து பிளாங்கெட் போத்தி விடுவார், இல்லை ரொம்ப குளிரும் ஜாக்கெட் கொடுப்பார். இதெல்லாம் வந்து சினிமேட்டிக்காக இருக்கும். பட் நம்ம ரியல் லைஃப்பில் என்ன நடக்கும்? நம்ம ஃபோன் சார்ஜ் போயிருக்கும், இல்லை வந்து நீங்கள் ஏதாவது ஒன்று மிஸ் பண்ணியிருப்பீங்க, அப்போ உங்கள் ஹஸ்பண்ட் அதை தேடி உங்களுக்குன்னு எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாரு. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்காக செய்கிறாருன்னா கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை லவ் பண்ணுறாருன்னு அர்த்தங்க. 3வது டெஸ்ட், உங்கள் ஹஸ்பண்டுக்கு வேலையில் ரொம்ப ப்ராப்ளம், ஏதோ பெரிய பிரச்சனை, அதை உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணுறாரா? அப்போ கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை லவ் பண்ணுறாரு. ஆமாங்க, உங்களை ட்ரஸ்ட் பண்ணி யார்கிட்டையும் பெருசாக டிஸ்கஸ் பண்ணாத ஒரு விஷயத்தை, அதாவது அவரோட வீக்னஸாக இருக்கலாம், இல்லை அவரோட ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம், அது உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி என் வேலையில் இருக்குது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்னை மதிக்க மாட்டேங்கிறாங்க, எனக்கு தேவையான ப்ரொமோஷன் எனக்கு கிடைக்கல, இல்லை என்னை கூடுச்சு, என்னை கீழே இருக்கிற ஆள் என்னை மதிக்கலை, என்னை சுற்றி இருக்கிறவங்க என்னை டிஸ்கரேஜ் பண்ணுறாங்க, இப்படி ஏதாவது ஒரு விஷயங்களை உங்ககிட்ட வந்து அவர் ஷேர் பண்ணுறாரு அப்படின்னா கண்டிப்பாக அவர் உங்களை ரொம்ப ட்ரஸ்ட் பண்ணுறாருன்னு. அப்போ ட்ரஸ்ட் பண்ணுறாருன்னா ஆட்டோமேட்டிக்காக அது லவ் தானே, நம்ம லவ் பண்ணுறவங்கள தான் நம்ம ட்ரஸ்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு அவங்களோட வேலைகளை பற்றியோ இல்லை அவங்க பிஸ்னஸ் பற்றியோ உங்ககிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ கண்டிப்பாக லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். இன்னும் ஒரு ஸ்டெப் மேலே போய் உங்ககிட்ட ஒப்பீனியன் கேட்குறாரு, இந்த மாதிரி நான் செய்யலான் இருக்கேன், நீ என்ன சொல்கிற, உன்னோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்குறாருனா இன்னும் சூப்பருங்க, செம்ம லவ்னு அர்த்தம். ஆமாங்க, ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃப் கிட்ட ஒப்பீனியன் கேட்குறாரு, நான் இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இது கரெக்டு நீ நினைக்கிறியா அப்படின்னு சொல்கிறாருன்னா அவர் வந்து உங்களை அவரோட மனசாட்சியாகவே நினைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அவர் வேற நீங்கள் வேற இல்லைன்னு அர்த்தம், ரெண்டு பேரும் ஒன்றுன்னு அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு உங்களை அவர் லவ் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி பண்ணுறாங்கன்னா டபுள் டேக் போட்டுக்கோங்க. அடுத்து 4வது டெஸ்ட், நீங்கள் வந்து உங்கள் அம்மா வீட்டுக்கு கிளம்பி போயிட்டீங்க. உங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் போய் ரீச் ஆன உடனே ஒரு 5-10 மினிட்ஸில் உங்களுக்கு கால் பண்ணி என்னம்மா ரீச் ஆகிட்டியா, பத்திரமா போயிட்டியா அப்படின்னு கேட்குறாரு, இல்லை வாட்ஸ்அப்பில் ஹாவ் யூ ரீச் சேஃப்லி அப்படின்னு கேட்குறாருன்னா கண்டிப்பாக உங்கள் மேலே அவருக்கு நிறைய அக்கறை இருக்குது, உங்களை அவர் லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஆமாங்க, நம்ம ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போகிறதா இருக்கலாம், இல்லை நீங்களே தனியாக கார் எடுத்துகிட்டு போகிறீங்க, அப்போ கொஞ்சம் லேட் ஆனாலும் உங்கள் ஹஸ்பண்ட் பதறி போய் உங்களுக்கு கால் பண்ணி என்னம்மா நீ ஒன்றும் சேஃப் தானே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லையே அப்படின்னு கேட்குறாருன்னா அப்போ உங்களை அவர் ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். நிறைய பெண்கள் இது தப்பாக நினச்சிப்பாங்க, என்ன நீ சும்மா என்னை டவுட் பண்ணிகிட்டே இருக்க, எனக்கு ஒழுங்காக போய் சேர தெரியாதா, ஆனால் குழந்தையா அந்த மாதிரிலாம் ஒய்ஃப் கேட்பாங்க. தயவு செஞ்சு அப்படிலாம் கேட்காதீங்க. உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ரியலி ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். அதனால தான் நீங்கள் சேஃபாக இருக்கீங்களா, எப்பயுமே நீங்கள் வந்து கரெக்டான இடத்துல இருக்கீங்களா அப்படின்றத உங்களை செக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஸோ இது வந்து ரொம்ப நல்ல விஷயம், கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாரு, டிக் அடிச்சுக்கோங்க. அடுத்து 5வது டெஸ்ட், இது வந்து ரொம்ப ட்ரிக்கியான டெஸ்ட்டு, ஆனால் நிறைய பேர் வீட்டில் இது நடந்திருக்கும், வந்து பெரிய சண்டை நடந்திருக்கும், உங்களுக்கும் உங்கள் ஹஸ்பண்டுக்கும் வந்து வாக்குவாதம் முத்தி போயிருக்கும். ஒரு 1 ஹவர் இல்லை 2 ஹவர்ஸ் கழித்து அவரே வந்து பொறுமையாக என்ன நீ சாப்பிட்டியா வா சாப்பிட்லாம் அப்படின்னு கூப்பிட்றாருன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். ஏன்னா வந்து ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் ஆன அப்புறம் அப்படியே விட்டுட்டு அவர் பாட்டை அவர் ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றாமல் இல்லை ஃப்ரெண்ட்ஸோட ஊர் சுற்றிட்டு திரும்பி வந்து உங்ககிட்ட பேசி உங்களை காம்ப்ரமைஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு அப்படின்னா உங்கள் மேலே அவரால் ரொம்ப நேரம் கோவத்தை வச்சுக்க முடியல அப்படின்னு அர்த்தங்க. ஸோ அந்த சண்டை வந்து
வந்து எவ்வளோ தீவிரமாக வேணாலும் இருக்கட்டும், அடி தடி கை கை கலப்பு எல்லாம் கூட ஆயிருக்கட்டும், பட் அந்த சண்டை முடிஞ்சு ஒரு 2-3 hours கழிச்சு உங்ககிட்ட வந்து திரும்பவும் அவரே பேச ட்ரை பண்ணுறாரு, இல்லை அட்லீஸ்ட் சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாருன்னா அது போதுங்க, கண்டிப்பாக உங்கள் ஹஸ்பண்ட் உங்களை ரொம்ப ரொம்ப லவ் பண்ணுறாருன்னு அர்த்தம். இது வந்து நிறைய பேர் வீட்டில் நடக்கும், ஏன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ள சண்டை அப்படின்றது ரொம்ப சாதாரணமான விஷயங்க. இந்த சண்டைகள் மூலமாக தான் உனக்கு என்ன தேவை எனக்கு என்ன தேவை அப்படின்றது புரிஞ்சிக்க முடியும். அந்த சண்டைகளை நீங்கள் ஆர்கியூமெண்ட்டாக கொண்டு போய், அதாவது உங்கள் அம்மா யோகியமா, எங்கள் அம்மா யோகியமா, உங்கள் அக்கா எப்படி பண்ணாங்க பார்த்தியா, ஏன் அக்கா எப்படி பண்ணாங்க பார்த்தியா, இப்படிலாம் பேசாமல் என்ன பிரச்சனை உனக்கு என்ன வேணும் அப்படின்னு பேசுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்கல, இது பிடிக்கலையா, சரி ஓகே இனிமேல் இப்படி நம்ம செய்ய வேணாம் அப்படின்றத பேசி ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிய வச்சுக்காங்க. இல்லை உங்களுக்கு எனக்கு வந்து இது பிடிக்கல அப்படின்றத நீங்கள் ஓப்பனாக உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பேசுங்க. ஏன்னா ஒரு சண்டை அப்போ ஆர்கியூமெண்ட்டாக போய் அவங்க அம்மா அக்கா தங்கச்சி மாமா மாமின்னு எல்லாரையும் இழுக்கிறத விட உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்றத நீங்கள் உங்கள் சைட் ஆஃப் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நீங்கள் சொல்லுங்கள். ஒன்றுமே இல்லை, என்ன நான் வந்து என்னோடய சுச்சுவேஷனில் நீங்கள் இருந்து பாருங்கள், அப்போ உங்களுக்கு இப்படி தானே தோணும், அதனால் எனக்கு இது ரொம்ப ஹர்ட் ஆச்சு அப்படின்னு சொன்னீங்கனாவே அந்த ப்ராப்ளம் அங்கவே ஃபினிஷுங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. எப்பயுமே நம்ம தேர்ட் பர்சனை உள்ளே இழுக்கக்கூடாது, அப்படி இழுக்காமல் இருந்தாவே பாதி ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே சண்டையே வராது. ஸோ இந்த விஷயத்தை இங்கே ஏன் நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, வேலண்டைன்ஸ் டே, ஆமாங்க வேலண்டைன்ஸ் டேன்றது லவ்வர்ஸ்க்கு மட்டும் இல்லை ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கும் தான். அந்த லவ் எப்பயுமே நம்ம சாகாமல் பார்த்துக்கணும். ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே அந்த லவ் அப்பப்போ கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்கணும். அது சின்ன சின்ன சர்ப்ரைசஸாக இருக்கலாம், தேங்க்யூ அப்ரிஷியேஷன் எது வேணாலும் இருக்கட்டும். நீ இன்றைக்கி நல்லா ட்ரெஸ் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறதுலேருந்து, நீங்கள் எனக்கு இது செஞ்சுருக்கீங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, எப்படிங்க என்னை ஞாபகம் வச்சுட்டு எனக்கு இது வாங்கிட்டு வந்தீங்கன்னு சொல்கிறதுலேருந்து எல்லாமே ஒரு அப்ரிசியேஷன் தான். அதை செஞ்சிங்கனாவே போதும், ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே லவ் ரொம்ப நாளைக்கு நல்லா இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ், முக்கியமாக லேடிஸ் சம்மந்தப்பட்ட நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் போடலான் இருக்கேன். ஸோ உங்களுக்கு எதாவது வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், அது சம்மந்தப்பட்ட வீடியோஸை நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.